Welcome to our channel, Bloom Biology. Number lesson le, next topic, enna abdin pathina? Internal structure of dicot root, beans. Bean na nan thiri ili, namakku avarai. Inda avarai odaya, root eduthu, namakku section manni irukkanga. Section manni paakum pođudu, adakullu என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். அப்படி நம்ம கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற முதல் பார்ட்ஸ், முதல் பாகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிப்ளம்மா. எபிப்ளம்மா வந்து இந்த பீனுடைய ரூட்டில் அவுட்டர் மோஸ்ட் லேயர், வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய ஒரு பாகம் போது லேயர். ஓகேவா? இந்த எபிப்ளம்மாவில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிக்கல் ஆப்சென்ட். ஸ்டொமேட்டாவும் கியூட்டிகளும் எபிப்ளம்மாவில் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமேட்டாவும் கியூட்டிகளும் எதில் காணப்படக்கூடிய பாகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஃபில் காணப்படக்கூடியது. இலையில் இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து எப்படி வந்து நமக்கு வேரில் கிடைக்கும், கிடைக்காது இல்லையா? அதனால் ஸ்டொமேட்டா அண்ட் கியூட்டிகல் ஆப்சென்ட். நெக்ஸ்ட்டு இந்த எபிப்ளம்மாக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு யூனிசெல்லார் ரூட் ஹேர் காணப்படுது. யூனிசெல்லார்னது ஒரு செல், ஒரே ஒரு செல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு வேர், வேர் தூரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை ரூட் ஹேர் காணப்படுது. இந்த யூனிசெல்லார் ரூட் ஹேருக்கு வேறு ஏதாவது பேர் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன பேர் அப்படின்னா ரைசோடெர்மிஸ். இந்த யூனிசெல்லார் ரூட் ஹேர் கால்டு ரைசோடெர்மிஸ். இந்த வேர்டு ரைசோ, ரைசோ அப்படின்னாலே ரூட்டு, டேர்ம்னா ஸ்கின்னு, அதாவது வேனுடைய புறத்தோலிலிருந்து வளரக்கூடிய ஒரு சிறு வேர் அப்படின்ற மீனிங்கு ரைசோடெர்மிஸ். ரைசோடெர்மிஸை வேறு ஏதாவது பேர் கொண்டு அழைக்கிறாங்களா அப்படின்னா அழைக்கிறாங்க. எப்படின்னா பைலிஃபேரஸ் லேயர். நல்லா கவனிங்க, இந்த ரைசோடெர்மிஸ் நிறைய சேர்ந்து ஒரு லேயரை உருவாக்கியிருந்துச்சு அப்படின்னா அந்த லேயருக்கு பேர் வந்து பைலிஃபேரஸ் லேயர். இந்த பைலிபெரஸ் லேயர் வந்து எதை கொண்டு காணப்படுது, ரைசோடெர்மிஸை கொண்டு காணப்படுது. ரைசோடெர்மிஸ் இன்னொரு பேர் என்னென்னா ரூட் ஹேர், ரூட் ஹேர் கால்டு ரைசோடெர்மிஸ். ரைசோடெர்மிஸ் ஃபார்ம்ஸ் பைலிபெரஸ் லேயர். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எபிப்ளமாவுக்கு அடுத்தது நம்ம ரூட்டோடைய செக்ஷன் மீன் பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் எப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு பார்த்தோமா இல்லையா எபிப்ளமா, இங்கே கார்டெக்ஸ் பாருங்கள். இட் இஸ் அ மல்டி லேயர். மல்டிலேனது பல அடுக்குகளை கொண்டு காணப்படுது. அதே மாதிரி அதனுடைய இந்த கார்டெக்ஸ் உள்ளே காணப்படக்கூடிய செல்களில் வந்து அதனுடைய தன்மையை சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா தின் வால்டு, அந்த செல்லெல்லாம் எப்படி இருக்குன்னா வால் வந்து அதனுடைய செல் உரை வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். தின் வால்டு. என்ன செல்லால் உருவாக்கப்பட்டிருக்குது, பேரன் கைமேட்டஸ். பேரன் கைமா செல் இருக்கு இல்லையா, அந்த பேரன் கைமேட்டஸ் செல்லால் உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த பேரன் கைமேட்டஸ் செல்லுடைய வால் எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும். அடுத்தது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில் வந்து ஏதாவது ஸ்பேஸ் இருக்குதா சார், இல்லை க்ளோஸாக பேக் ஆகிருக்குதா, அதை நெருக்கமாக இருக்குதா, இல்லை ஸ்பேஸ் இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. என்ன இருக்குது பாருங்களேன், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் வந்து ஸ்பேஸ் இருக்கிறதுனால வித் இன்டர் செல்லார் ஸ்பேஸ். அப்போது பேரன் கைமேட்டஸ் செல் இருக்குது, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில் என்ன இருக்குது, கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த செல்லுடைய வால் எப்படி இருக்குது, தின்னாக இருக்குது. ஒரே ஒரு லேயராக பல லேயரா, பல லேயர், மல்டி லேயர் பாருங்க. வெரி ஈஸி, மல்டி லேயர், தின் வால்டு, பேரன் கைமேட்டஸ் செல்லு வித் இன்டர் செல்லார் ஸ்பேஸ். இதை கொண்டு காணப்படுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸு. அப்போ அந்த கார்டெக்ஸில் காணப்படுற இந்த பேரன் கைமேட்டஸ் செல்லுடைய ரோல் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டோர்ஸு ஃபுட் அண்ட் வாட்டர். உணவையும் தண்ணியும் சேமிக்கிற வேலையை இதுதான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டெக்ஸில் இன்னொரு ஸ்பெஷல் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோட கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த ரூட்டில் பெருவாரியான இடத்த, அதாவது லார்ஜ் ஜோன், ஒரு பெருவாரியான இடத்த யார் ஆக்குபை பண்ணியிருக்கா, யார் அடைச்சின்னு இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த கார்டெக்ஸ் தான் அடிச்சிருக்குது. ஏன்னா அவ்வளோ லேயர், மல்டி லேயர், நிறைய லேயர்களை கொண்டு காணப்படுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்டோடெர்மிஸ். நான் முன்னாடி சொன்னேன் டெர்ம்னானது ஸ்கின்னு, எண்டோ அப்படின்னா இன்னர் இல்லையா. அப்போ எண்டோடெர்மிஸ் ஃபஸ்ட்டு வந்து எபிப்ளம்மா, செகண்ட் வந்து கார்டெக்ஸு, தேர்ட் வந்து எண்டோடெர்மிஸ். அதாவது தோல் மேலேருந்து வரும் ஒன் பை ஒன்னாக, எபிப்ளம்மா, கார்டெக்ஸு, அடுத்தது எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ் உள்ளே போயிட்டு நம்ம பாருங்கள் ஈஸியாக சொல்லிட்டாங்க பாருங்களா, ஒரே ஒரு வேர்டில் இன்னர் மோஸ்ட் லேயர். அவுட்டர் மோஸ்ட் லேயர் எது எபிப்ளம்மா, இன்னர் மோஸ்ட் லேயர் எது எண்டோடெர்மிஸ். ஓகேவா? எண்டோடெர்மிஸ் உள்ளே இருக்கிற செல்லுடைய அதோடைய தன்மைகளை சொல்கிறாங்க. எப்படி இருப்பாங்களா, பேரல் ஷேப். நம்ம வீட்டில் பேரல் இருக்கு இல்லையா, அந்த பேரல் என்ன ஷேப்பில் இருக்கும், பேரல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பு இந்த செல் வந்து பேரல் ஷேப்பில் இருக்கும்.
க்ளோஸ்டு. க்ளோஸ்டு அப்படின்னா பாருங்களா, செல்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும், அதாவது பேரல் ஷேப்பில் இருக்கும், நெருக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்குது இல்லையா. அப்போ அந்த ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் வந்து அந்த ஸ்பேஸ் எதாக இருக்குதான், இல்லவே இல்லை. பாருங்கள் முன்னாடி இந்த கார்டெக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ்லி பேக்டு, ஸ்பேஸே இல்லை, ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக காணப்படுது. ஆனால் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்டோடெர்மிஸில் காணப்படுற செல்களில் ரெண்டு புறத்துலையும் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா திக்காக காணப்படுது, திக்காக கோடுகள் காணப்படுது ரெண்டு சைட்லையுமே. அதாவது லெஃப்டில் பார்த்தாலும் சரி, டாப்பில் பார்த்தாலும் சரி, அந்த வால் எப்படி இருக்குதுன்னா திக்காக காணப்படுது. அந்த திக்காக இருக்குது பார்க்கறதுக்கு எப்படிங்கன்னா கோடுகள் மாதிரி இருக்குது. அப்போ அந்த கோடுகளுக்கு என்ன பேர் அப்படின்னா காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ். என்ன ஸ்ட்ரைப்ஸு? காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எண்டோடெர்மிஸில் காணப்படுற செல்களில் மேலேயும் சரி ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வால் வந்து ரொம்ப திக்காக கோடுகள் போல் காணப்படுது. அந்த கோடுகள் மாதிரி காணப்படுறதுனால அதுக்கு பேர் வந்து காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த எண்டோடெர்மிஸில் காணப்படக்கூடிய செல்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூமெண்ட் ஆஃப் வாட்டர் எங்கேருந்து கார்டெக்ஸ்லேருந்து உள்ளே இருக்க சைலத்துக்கு தண்ணியும் அந்த தண்ணியோடவே கரைஞ்சிருக்கிற டிசால்வ்டு சால்ட்ஸையும் கொண்டு போகிறது தான் அதோடைய வேலை. நம்ம லெசனுடைய நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். ஸ்டீலுக்கு மட்டும் நம்ம என்ன பார்த்தோம், எண்டோடெர்மிஸ். நல்லா கொஞ்சம் நம்ம புக்கில் என்ன தெரியும் கொடுத்துருக்கான், டிஷ்யூஸ் இன்னர் டு எண்டோடெர்மிஸ் கலெக்டிவ்லி கால்டு ஸ்டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோடெர்மிஸ்க்கு கீழே காணப்படுற எல்லா திசுக்களின் தொகுப்பை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த ஸ்டீல்ல யாரெல்லாம் வராங்க, எல்லா டிஷ்யூஸ் சொல்லிட்டாங்க. அப்ப என்னென்ன டிஷ்யூஸ் வராங்க இந்த ஸ்டீலுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிசைக்கிள் அண்ட் வாஸ்குலர் பண்டில். அப்ப பெரிசைக்கிள் வாஸ்குலர் பண்டில் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் ஸ்டீல் அப்படினு நம்ம சொல்றோம். ஓகேவா, நெக்ஸ்ட் அப்ப அந்த பெரிசைக்கிள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். பெரிசைக்கிள் இன்டர் டு எண்டோடெர்மிஸ், பெரிசைக்கிள் எங்க காணப்படுது அப்படின்னா எண்டோடெர்மிஸ்க்கு உட்புறமா காணப்படுது. இது பல லேயரா, ஒரே ஒரு லேயரா? ஒரே ஒரு லேயர். அப்ப சிங்கிள் லேயர், ஒரே ஒரு லேயர் தான் காணப்படுது. சிங்கிள் லேயர் எதுக்கு கீழே காணப்படுது, எண்டோடெர்மிஸ் கீழே காணப்படுது. இந்த பெரிசைக்கிளுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரிஜின் ஆஃப் லேட்டரல் ரூட். நல்லா கவனிங்க, இந்த பெரிசைக்கிள் தான் என்ன உருவாகுது, இந்த பக்கவாட்டு வேர்கள். லேட்டரல் அப்படின்னா பக்கம் அப்படின்ற மீனிங். ஓகேவா, அப்ப அந்த லேட்டரல் ரூட் எந்த இடத்துல இருந்து உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிசைக்கிள் உருவாகுது. செய்தி நமக்கு நெக்ஸ்ட் வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலர் பண்டிலுடைய நம்முடைய பீன்ல இருக்கிற வாஸ்குலர் பண்டில்ஸ் அதோடைய தன்மையை ஒவ்வொரு வார்த்தையில அழகா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ரேடியல், ரேடியல் என்ன அர்த்தம், ஒரு சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து வெளியே போகக்கூடிய கோடுகள் தான் நம்ம என்ன சொன்னோம், ரேஸ் ரேடியல் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து கிராஸ் செக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிள்ல சென்டர்ல இருந்து வெளியில ஜைலமோ ஃப்ளோயமோ, ஜைலமோ ஃப்ளோயமோ போயிருக்குது. அப்படி போனா அதுக்கு பேர் வந்து ரேடியல். அடுத்தது எக்ஸாக். எக்ஸாக்னா என்ன, நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம் எண்டார்க்னா என்ன, எக்ஸாக்னா என்ன அப்படின்றது இல்லையா. எக்ஸாக்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டோசைலம் வந்து வெளியிலையும் மெட்டோசைலம் வந்து உள்ள சென்டர்லயும் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு எக்ஸாக். எண்டார்க்னா என்னது, புரோட்டோசைலம் வந்து இன்னரும் சென்டர் நோக்கியும் மெட்டாசைலம் வந்து பெரிஃபெரி நோக்கி இருந்துச்சுன்னா அது வந்து எண்டார்க் அப்படின்னு பாக்கலையா. அப்ப அது வந்து எக்ஸாக். இப்ப எக்ஸாக்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, புரோட்டோசைலம் வந்து வெளியில இருக்குது, மெட்டாசைலம் வந்து சென்டர்ல இருக்குது, எக்ஸாக். ஓகேவா, நெக்ஸ்ட் டெட்ரார்க் கொடுத்துருக்காங்க. டெட்ரார்னா அப்படின்னு என்ன மீனிங், டெட்ரா அப்படின்னா ஃபோர், நாலு, நாலு சைலம் இருக்கும், நாலு ஃபுளோயம் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு டெட்ரார்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, அடுத்தது இந்த சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் பிட்வீன் ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன், சைலம் அண்ட் ஃப்ளோயம். சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில ஒரு டிஷ்யூ காணப்படுது, அந்த டிஷ்யூக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஜெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். என்ன டிஷ்யூ அது, கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. அப்போ டிஷ்யூ விச் பிரசன்ட் இன் பிட்வீன் சைலம் அண்ட் ஃப்ளோயம் கால்டு கன்ஜெக்டிவ் டிஷ்யூ. அந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ எதாவது உருவாக்கப்பட்டிருக்குது, இந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ எந்த செல்லால் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்குது. என்ன கைமசெல்லு, பேரன்டைமசெல். இந்த பேரன்டைமசெல் எல்லாம் சேர்ந்து எந்த டிஷ்யூ உருவாக்குது,
கன்ஜெக்டிவ் டிஷ்யூ உருவாகுது. இந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூ எங்க காணப்படுது? பிட்வீன் தி சைலம் அண்ட் ஃப்ளோயம், சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையில காணப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, பித். இந்த பித் அப்படின்றது நம்ம டைகாட் ரூட்ல எந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூட்ல காணப்படுது, ரூட்ல நடக்கலாம். இந்த பித் எல்லா ஸ்டேஜிலும் நம்ம பார்க்கலாமா இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜில் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம தெளிவா கொடுத்துருவோம் பாயிண்ட்ஸ் என்னன்னா, த பித் பிரசன்ட் ஒன்லி இன் த யங் ரூட். டைகாட் ரூட் நீங்க பாத்தீங்கன்னா இளம் வேரா இருக்கும் போது மட்டும்தான் அந்த பித்து பிரசன்ட் ஆயிருக்குது. ஓல்டர், நல்லா வளர்ந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த பித்து வந்து இல்ல, ஆப்சன்ட் ஆயிடுது. ஓகேவா? அப்போ பித் பிரசன்ட் ஒன்லி இன் த யங் ஸ்டேஜ், யங் ரூட், நாட் இன் ஓல்ட் ரூட். ஓல்ட் ரூட்ல, பழைய ரூட்ல, புத்திசை ரூட்ல இது கிடையாது, இளம் ரூட்ல மட்டும்தான் நம்ம அதை பார்க்கறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.